அதே மாதிரி அமீர் சாரோட எனக்கு ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். எப்படின்னா அவர் வந்து எதையுமே அதாவது மெனக்கெட்டு ஒரு சீனாக இருந்தால் அது அவ்வளோ நேரம் எடுத்து அந்த சீன் எடுக்கும்போது எனக்கு அது என்ன சொல்கிறது ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்துச்சு. அது எவ்வளோ நேரம் ஆனாலும் நாயகனில் நடந்தது அந்த மாதிரி ஒரு சம்பவம், அந்த கோவிலில் வந்து தாலி கட்டுற ஷாட்டில் நிஜமாவே அழணும்னு சொன்னார் மணிரத்னம் சார். எனக்கு சிரிப்புனா சிரிப்பு, நிஜமாக அழுவுறதா அப்படின்னு சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன். எல்லாரும் உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க, நீ அழுகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண போகிறோம், நான் கிண்டல் பண்ணுறாருன்னு அப்படின்னு உட்காந்துருக்கேன். பார்த்தா நிஜமாவே உட்காந்துருக்காங்க. ஐயோ இப்படி எல்லாரும் உட்காந்துருந்தா என்ன பண்ணுறது, எனக்கு அழுக வராதே அண்ணே, எங்கள் அப்பா நீங்கள் அழுதுதான் ஆகணும் இப்படி சொன்ன ஸ்டேஜ் அது. இதே நடந்தது அமீர் படத்தில், நீங்கள் அழுகிறம்போது நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. ஸோ எனக்கு நாயகன்ல ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அமீர் சொல்லும் போது அது பண்ண முடிஞ்சது, ஸோ எனக்கு அதை ரிலேட் பண்ண முடிஞ்சது, அந்த சேஞ்ச் ஓவர் வந்து எனக்கு உட்காந்து அழ முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி மெனக்கெடுறாரு.